வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நல்ல ரேஞ்சு போகிற மாதிரி விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு கம்மியாக விலையில் இருக்கிற மாதிரி நல்ல ரேஞ்ச் போகிற மாதிரி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் மற்ற ஸ்கூட்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த ரேஞ்சு தான் ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு வந்தாலே ரேஞ்ச் வந்து முக்கியம் ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் தவறுதலாக சார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து டென்ஷன் படுத்திடும் அப்போ வந்து ரேஞ்ச் அதிகமாக போகிற மாதிரி ஒரு ஈ ஸ்கூட்டர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது கிலோமீட்டர் போல அளவுக்காச்சு நமக்கு வந்து கை கொடுக்கும் அந்த மாதிரி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது மினிமமாக ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு மேக்ஸிமமாக ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரேஞ்சு போகிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பன்னெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக வந்து பெட்ரோல் ஸ்கூட்டர் நீங்கள் வச்சிருக்கீங்க நீங்கள் எலக்ட்ரிக்கு வந்து மாறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாவது தடத்துல வந்து பிகாஸ் ஏ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வந்து இருக்குங்க இது வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும் அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது அந்த ரீசன் வந்து நான் வந்து இறுதியில் வந்து சொல்கிறேன் இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்க்கும்போது முதல்ல வந்து மோட்டார்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வாட்டு மோட்டார் தான் மோட்டோரோடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா இது வந்து ஹை ஸ்பீடு ஸ்கூட்டர் வந்து கிடையாது மேக்ஸிமம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கிலோ பேட்டரி வந்து கொடுக்குறாங்க பேட்டரியில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா

நான் வந்து சொல்லிருப்பேன் அதற்கான லிங்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரிஷன் இருக்குது பார்க்காதவங்க போய்ட்டு வந்து பாருங்க இப்போ இந்த ஸ்கூட்டர் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படிங்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவான்னா லைசென்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது பசங்களுக்கு காலேஜ் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும்னு நான் ஏன் சொன்னேன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்த ரேஞ்சு ஒரு முறை வந்து நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் இப்போ இந்த ஸ்கூட்டரில் இருக்க மற்ற விஷயங்களும் பார்க்கும்போது ஆன்டி தெஃப்ட்டு லாக் வந்து கொடுக்குறாங்க ரிமோட்டு லாக் அன்லாக் வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து ஆன்ட்டி தெஃப்ட்டில் லாக் லாக் வந்து இன்புல்ட்டாக கொடுக்கறதுனால ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராச்சும் ஸ்கூட்டரை வந்து திருட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாம் கொடுக்கும் அந்த ஒரு ஃபியூச்சரும் வந்து இருக்குது அதுமாதிரி ஸ்கூட்டர் வந்து டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு டிசைன் தான் ஒரு நூற்றி முப்பது கிலோகிராம் தான் பே லோடு அதனால் வந்து ரொம்ப குண்டாக இருக்க ரெண்டு பேர்லாம் போக முடியாது காலேஜ் பசங்க பின்னாடி ஒரு பையன் ரெண்டு பேர் சேர்ந்து போகலாம் ஏன்னா வந்து காம்பாக்டாக தான் இருக்குது முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லைடாக மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க பெருசாக ரொம்ப கிராண்டாக இல்லை டீசென்ட்டான ஒரு லுக்கில் வந்து இருக்குது அடுத்து வந்து கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளாஸி லுக்கில் வந்து நீட்டான கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்இடி லைட்டிங் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ரெண்டுமே டிஸ்க் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு எதுக்குங்க இங்கே டிஸ்க்குன்னு கேட்குறீங்களா மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி வந்து சின்ன ஒரு ஹெல்மெட்டையும் கூட நம்ம வந்து பூட் ஸ்பேஸில் வந்து வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஃபியூச்சரும் வந்து இதில் வந்து இருக்குது அடுத்து வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எலக்ட்ரிக்கு வந்து கன்வெர்ட் ஆகுறீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆஃபர் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஷோரூம் வந்து சென்னையிலேயும் இருக்குது திருப்பூர்லேயும் இருக்குது ஆன்லைனில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்கூட்டர்னுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா நீங்க வந்து லெட்டஸ்ட் பேட்டரி வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வரும் அதுவே வந்து லித்தியமேன் பேட்டரி வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தேழுலேருந்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் ஷோரூமில் போய்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து பதினோராவது இடத்துல வந்து டிவிஎஸ் ஐ க்யூப் ஸ்கூட்டர் வந்து இருக்குங்க இது வந்து ஒரு இ ஸ்கூட்டர் மாதிரியே தெரியாது ஏன்னா வந்து ஜூபிட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்கூட்டரில் வந்து மோட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாலு புள்ளி நாலு கிலோ மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கிலோவாட்டு பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து நம்மளால வந்து போக முடியும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து நம்ம வந்து கலட்டி எடுக்க முடியாது ஸ்கூட்டரோடு வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் போட முடியும் மூணு இயர் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரிக்கு வந்து வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து போகும் சொல்கிறாங்க இப்போ இந்த டாப் ஸ்பீடு விஷயத்தில் வந்து ரெண்டு மோடு கொடுக்குறாங்க டிவிஎஸ் வந்து ஒன்று வந்து எக்கோ மோடு இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடு எக்கோ மோடில் போனிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு குறையும் ஆனால் ரேஞ்ச் வந்து எழுபத்தஞ்சு வரும் இப்போ டாப் ஸ்பீடில் எழுபதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து குறைஞ்சிரும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதை தாண்டி இந்த ஸ்கூட்டரில் இருக்க மற்ற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பாக்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து போனீங்க அப்படின்னா ஜுப்பிட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த பாடி பேனல் அதே மாதிரி வந்து சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜுப்பிட்டர் மாதிரி தான் வரும் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து மாறுபடும் லைட்டிங் தான் லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி எல்லாமே வந்து எல்இடி லைட்டிங் தான் லைட்டிங் வந்து நல்லா நீளமாக வர மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ரென்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்டார்க்லேருந்து வந்து எடுத்துட்டாங்க என்டார்க்கில் வந்து ஏகப்பட்ட ஃப்யூச்சர்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ஸ்மார்ட் எக்ஸோனக் கனெக்டிவிட்டி வேறு வந்துரும் மொபைல் ஃபோனோ நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் எவ்வளோ பேட் பர்சன்டேஜ் வந்து மாதிரி வந்து ஸ்கூட்டருடைய பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது எஸ்எம்எஸ் வந்து வருது ஒரு ட்ரிப் அப்படின்னா ட்ரிப்பை பற்றின டீடைல்ஸ் நேவிகேஷன் இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து வெயிட் ரிஷோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு பேட்டரி பேக்கேஜ் வந்து வரும் ஒரு பேட்டரி பேக்கை வந்து நீங்க கால் வைக்கிற இடத்துல வச்சிருக்காங்க ரெண்டு பேட்டரி பேக்கேஜ் வந்து சிடி கீழே வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த அண்டர் சீட் ஸ்டோரேஜும் அப்படின்னா ஒரு நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஹெல்மெட் வந்து வைக்கலாம் ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து உள்ள நீங்க வந்து வச்சுக்கலாம் இதை தாண்டி மற்ற விஷயங்கள் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா பேக் ரெண்டுமே வந்து ஃப்ரண்டில் டிஸ்க் வருது அப்படின்னா ட்ரம் வருது எல்இடி லைட்டிங்ஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன் மொபைல் போன் மூலமா அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஆனால் வந்து இந்த ஐக்யூபை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து அவைலபிள் கிடையாது பெங்களூரில் வந்து கிடைக்குது அதேமாதிரி வந்து டெல்லியில் வந்து கிடைக்குது ஆனால் நீங்க வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் டோக்கன் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஷோரூம் பிரைஸ் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரும் அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா கியூப்ல வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஐடியில் வந்து ஓட விடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும் அதேமாதிரி வந்து சைட் ஸ்டாண்டை வந்து நீங்கள் எடுத்து விடாமல் ஸ்கூட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது அந்த ஒரு ஃபியூச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து ரிவர்ஸ் மோட் வந்து ஆப்ஷன் இருக்கு அப்போ ரிவர்ஸ் மோட்டில் போகும்போது கார்லாம் பார்த்திங்கன்னா பீப் சவுண்ட் வந்து வரும் பேக்கில் வரும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபியூச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து பத்தாவது இடத்துல வந்து பஜாஜ் செட்டாக் ஸ்கூட்டர் வந்து இருக்குங்க இந்த செட்டாக் வந்து பழைய செட்டாக் வந்து திரும்ப அதே ஒரு டிசைனில் புதிய ஃபியூச்சர்ஸோடு தான் பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் வந்து லான்ச் பண்ணாங்க இப்போ இதில் வந்து நம்ம மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது நாலு வாட் மோட்டார் வந்து இருக்கு மூணு மூணு கிலோ வாட் பேட்டரி வந்து இருக்குது இதுலேயும் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியும் டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்டில் போட்டு தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும் மூணு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிக்கு வந்து வாரண்ட்டியும் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து அதிகபட்ச வேகம்னு பார்க்கும்போது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் அந்த மோடு பார்த்தீங்கன்னா ரைடிங் மோடு வந்து ரெண்டு மோடு கொடுப்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட் மோடில் வச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் எழுபது வரைக்கும் போகலாம் இல்லை நான் நார்மல் எக்கோ மோட்டில் போட்டிங்க அப்படின்னா வேகம் வந்து குறையும் ஒரு முறை வந்து சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து எக்கோ மோட்லேயே போனீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து போக முடியும் இப்போ இந்த ஸ்கூட்டரில் வந்து ரெண்டு கொடுக்குறாங்க ஒன்று வந்து அர்பனு இன்னொன்று வந்து ப்ரீமியமே இப்போ அர்பனுக்கும் பிரீமியமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அர்பனில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுப்பாங்க அர்பனில் வந்து சீட்டு சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்லாம் எதுவும் வந்து வராது நம்ம கலர் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கலர் ஆப்ஷன் மட்டும் தான் அர்பனில் வந்து வரும் அதுமாதிரி விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய் நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து சென்னையில் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர்லையும் புனேலையும் தான் வந்து செட்டாக் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இப்போ சென்னை ஹைதராபாத்லேயும் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ வந்து இந்த கொரோனா டைமாக இருக்க காரணத்தினால வந்து உங்களுக்கு டெலிவரி எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரியல நான் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அர்பன் வாங்கினீங்க அப்படின்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரும் இப்போ அடுத்து ப்ரீமியம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ரீமியமில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அதுமாதிரி சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறாங்க பார்க்க வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கலர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நாலு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க ஸோ ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா கலர் வைஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்கூட்டர் வந்து நீட்டான ஒரு லுக்கில் வந்து இருக்கும் விலை பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் இதை தாண்டி வந்து ரவுண்டு சர்க்குலர் ஹெட் லாம்ப் வந்து கொடுக்குறாங்க அதே சர்க்குலர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து எல்லா டேட்டாஸும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் மொபைல் அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போ மொபைலோட ஸ்கூட்டர் வந்து சிங்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் பற்றின டேட்டாஸ் எஸ்எம்எஸ் கால் அலாட்டு ட்ரிப்பு பற்றின எல்லா டீட்டெயில்ஸு நேவிகேஷன் இந்த மாதிரி எல்லா ஃப்யூச்சருமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் தான் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி சின்னதாக ஒன்று கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ரெண்டு சைடும் வந்து பாக்ஸ் வந்து இருக்குது அதில் ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சார்ஜரை வந்து வச்சுக்கலாம் அப்படி என்னன்னாலும் சீட்டு கீழே வந்து வச்சுக்கலாம் சீட்டு கீழே வந்து ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பேட்டரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிடி கீழே தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க டெய்ல் செக்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டான லுக்கில் வந்து இருக்கும் இப்போ செட்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற ஸ்கூட்டர்களுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா லுக் வைஸ் வந்து ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல ஒரு காஸ்ட்லியான ரிச் லுக்கை பார்த்திங்கன்னா செட்டாக் வந்து கொடுக்கும் அதுபடி வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கொடுக்குறாங்க அந்த சிடி கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபியூச்சரும் வந்து செட்டாக்கில் வந்து வந்துடுது லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கணும் எனக்கு பணம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் எனக்கு பாக்கிறதுக்கு வந்து செம்மர் ரிச் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா செட்டாக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வா இருக்கும் ஏன்னா விலையை பார்த்துக்கோங்க ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி நாலு போகுது இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது வந்து டன்வால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்த எலக்ட்ரிகா சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு பைக் வந்து இருக்குங்க அதாவது வந்து இது வந்து ஒரு எக்ஸலுக்கு மாற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆனா இது வந்து அப்கமிங் தான் இன்னும் வந்து லான்ச் ஆகல ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பைக் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வந்துடும் எக்ஸலுக்கு அப்படி எக்ஸல் வந்து நம்ம எலக்ட்ரிக் பார்த்தோன்னே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு இருநூத்தி வாட் வாட்டு மோட்டார் வந்து ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி இது வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மட்டும் அதிகபட்ச வேகம் வந்து போகும் அதேமாதிரி வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து அறுபது ரெண்டு பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஸ்பீட் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுங்க அவசியம் வந்து லைசன்ஸும் வந்து தேவை கிடையாது சார்ஜ் பண்ணுறது வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் இதில் வந்து ஒரு முறை நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா எழுபதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்திருக்காங்க விலை அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜூலில் கண்டிப்பா இந்த ஒரு பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிரும் இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து எட்டாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவில் வந்து ஃபோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வந்து ஹீரோ பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே எக்கானமிக்காக தான் வந்து கொடுப்பாங்க கொடுக்குற காசுக்கு வந்து ஒருத்தாக தான் வந்து கொடுப்பாங்க இந்த ஃபோட்டானை பொறுத்த வரைக்கும் வந்து மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு கிலோவாட் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து எழுபத்தி ரெண்டு வோல்ட்டு இருபத்தி ஆறு ஏஹெச் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பைக்கினுடைய டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் வேகத்தில் வந்து போகும் ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ வந்து நூற்றி எட்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹீரோ ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நூறு ப்ளஸ் தாராளம் நமக்கு வந்து வரும் இப்போ இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஸ்கூட்டர் வந்து நீட்டான ஒரு லுக்கில் இருக்குது ஆனால் கலர் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா கொடுக்கல ஏன்னா டார்க் கலராக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா டார்க் கிரே அதேமாதிரி ப்ளூ பிளாக்னு சொல்லிட்டு டார்க் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி நீட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டருங்க சர்க்குலர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டுக்கு கீழே சார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா திங்ஸ் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அதேமாதிரி இதில் வந்து அண்டர் ஸ்டீட் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் இருபத்தஞ்சு லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க முன்பு நம்ம ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இருபது டு இருபத்தி தான் வரும் இதில் வந்து இருபத்தஞ்சு ஒரு ஹெல்மெட் வந்து தாராளமாக நம்ம வந்து உள்ளே வச்சுக்க முடியும் இதை தாண்டி வந்து ஆன்டி தெஃப்ட் அலாம் வந்து கொடுத்துருக்காங்க ரிமோட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சார்ஜ் போடும்போது வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜரை பொறுத்த வரைக்கும் வந்து போர்ட்டபுள் சார்ஜர் தான் வந்து கொடுக்குறாங்க ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அஞ்சு மணி நேரம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் வரும் பேக்கில் வந்து ட்ரம் வரும் ஃபுல்லாக வந்து எல்இடி லைட்டிங்ஸ் வந்துடும் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்துடும் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்துடும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் இருக்குது ஒரு கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்கூட்டருக்கு ஒரு ரூபா செலவு பண்ணால் போதும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்கூட்டனுடைய ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஏழாவது இடத்துல வந்து ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் இருக்குது ஒரு ஸ்கூட்டருங்க லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காம்பாக்டாக இருக்குது மிரட்டலான ஒரு லுக்கில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ஸ்கூட்டர் தாங்க ஜீரோல ஜீரோலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை வந்து மூணு புள்ளி மூணு செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும் இதில் வந்து மூணு புள்ளி மூணு கிலோவாட்ட மோட்டார் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு புள்ளி ஒன்பது கிலோவாட்ட பேட்டரி வந்து கொடுக்குறாங்க பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போர்ட்டபுள் பேட்டரி கிடையாது வந்து பிளக் பாயிண்ட்டில் பண் போட்டு தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும் இப்போ ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுவதற்கு அஞ்சு முக்காம் மணி நேரம் இருக்குது ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி வந்து கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க எண்பது பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட முடியும் இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைமே கிடைக்குதுங்க அர்ஜென்ட்டாக வெளில போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடில் வந்து போகும் ரேஞ்ச் எவ்வளோ வரும் அப்படின்னா ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து சர்டிஃபைடு ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நூற்றி பதினாலு கிலோமீட்டர் வந்து கொடுக்குறாங்க ஆனால் நார்மலாக நம்ம வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ரோட்டுக்குள்ள ஓட்டும்போது எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரேஞ்ச் வரும் நாலு மோடு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து எக்கோ மோட்டில் போனால் மட்டும் தான் எண்பது ப்ளஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும் நீங்கள் வந்து நல்லா ஒரு எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து குறையும் இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் மெய் மெயினான ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க மற்ற ஸ்கூட்டர்லாம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுப்பாங்க இதில் ஏழு இன்ச்சு பெரிய டிஸ்பிளே அந்த டிஸ்பிளேலில் வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு ஆர்சிபிக்கு இன்சூரன்ஸு பைக்கு தேவையான எல்லா ஆவணங்களையுமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த டிஸ்பிளே மூலமாகவே நீங்கள் வந்து காட்ட முடியும் அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கு அதே மாதிரி வெளியில் போகும்போது நீங்க மொபைல் ஃபோன் மூலமாக மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபியூச்சர்ஸ் வெளில போகிறப்ப ட்ரிப்லாம் போறப்ப எல்லா டேட்டாவும் வந்து பார்த்துக்க முடியும் இதை வந்து இன் காக்னிட்டோ மோடும் கொடுக்குறாங்க ஒரு வேலை நீங்கள் வெளில போறீங்க அந்த ஒரு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த இன் காகனிட்டோ மோட்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு கைட் லாம்ப்னு ஒன்று வந்து கொடுக்குறாங்க நார்மலாக வந்து ஒரு வண்டியை பார்க் பண்ணும்போது நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாயிரும் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்ஸ் ஆஃப் பண்ண பிறகு விலகுமே கூட ஒரு பத்து செகண்டுக்கு பார்த்திங்கன்னா லைட் எரியும் அந்த இடத்த விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுக்குறாங்க அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து வருது அதுமாதிரி ஆன்டி திஃப்ட் ஆலாம் ஃபியூச்சரும் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்குறாங்க விலைன்னு பார்க்கும்போது இதில் வந்து பேஸ் வேரியண்ட் இருக்குது டாப் வேரியண்ட் இருக்குது டாப் வேரியண்ட் போனீங்க அப்படின்னா ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து வரும் அதுவே பேஸ் வேரியண்ட் எடுத்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக உங்கள் வீட்டு இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷனை கொடுத்து கூட நீங்கள் சார்ஜ் பண்ணுற சார்ஜிங் போட்டு எல்லாம் இன்ஸ்டாலேஷனே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு லிட்டர் ஸ்டோரேஜ் நார்மலாக வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஹெல்மெட் வந்து நம்மளால் வந்து வச்சுக்க முடியும் அடுத்து வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதை தாண்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சென்ட்ரலி மவுண்ட் ப்ளான மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க மற்ற ஸ்கூட்டர்ஸ்லாம் நம்ம வெளில போகும்போது அதிர்வுகள் வந்து தென்படும் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் இருக்கிற மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பேக்கில் இருக்க காரணத்தினால நமக்கு வந்து வைப்ரேஷன்ஸு ஒரு அன்கம்ஃபோர்ட்டாக ஃபீல் ஆகும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்த ஆறு ஸ்கூட்டர்ஸும் வந்து பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோ வந்து ரெண்டா ஸ்க்ரிட் பண்ணி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் பார்ட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆறு ஸ்கூட்டரை பாத்தின டீடைல்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து சொல்லியிருப்பேன் அந்த பார்ட் டூ வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்ட் பார்ட்டு வீடியோவும் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக